தருமபுரம் ஆதீனத்தில் புகழ்பெற்ற பட்டின பிரவேசம் விழா ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் 19ஆம் தேதி தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தர்மபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தர்மபுர ஆதீன மடம் அமைந்துள்ளது. மடத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுறை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பட்டின பிரவேசம் எனப்படும் ஆதீன கர்த்தரை பல்லக்கில் சுமந்து வீதி உலா வரும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு இதற்கான கொடியேற்று விழா தர்மபுரம் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் மே 20ஆம் தேதி காலை நடைபெற இருக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 6ஆம் தேதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி, பஞ்சமூர்த்திகள் திருத்தேர், உற்சவர் காவேரியில் தீர்த்தவாரி ஆகியவை 10 நாள் உற்சவத்தில் நடைபெற இருக்கிறது. மேலும் ஆதீன மடத்தில் தர்மபுர ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ ஞான சம்பந்த பிரம்மச்சாரிய சுவாமிகளின் குரு பூஜை பெருவிழா 10 நாள் உற்சவமாக நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு திருநெல்லிய தெய்வத்தமிழ் மாநாடு நடைபெற உள்ளது. பல்வேறு தமிழ் சைவம் சார்ந்த கருத்தரங்கங்கள் நடைபெற இருக்கின்றன. விழா நிறைவாக 30ஆம் தேதி ஆதீன மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ கயிலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பிரம்மச்சாரிய சுவாமிகள் பல்லக்கில் வீதியுலாவரம் பட்டின பிரவேசம் காட்சியும் நடைபெற இருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு பட்டின பிரவேச நிகழ்ச்சியின் போது மனிதனை மனிதன் சுமப்பதா என திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழக அரசு தடை செய்ததை தொடர்ந்து பக்தர்கள் எதிர்ப்பை அடுத்தும் மீண்டும் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கதாகும். இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிக் கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.